ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பாரியோ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது திருவள்ளூரில் இருக்கேன், எங்கள் மாமியார் ஊரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா பெங்களூர் போயிருக்கான். எனக்கும் வந்து உடம்பு ரொம்ப முடியல, அதனால நான் அத்தை வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடை ஓப்பனிங் அன்றைக்கி வந்த கடைக்கு நம்ம கடை சரி என்ன உக்காந்து பண்ணிக்கலாம் மனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அத்தை. அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு சேவனுக்கும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு மாதிரி கேராகவே இருந்துச்சு, தலை சுற்றிக்கிட்டே. நீங்கள் எதுவும் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க தலை சுற்றுறதுன்னொடனே, எனக்கு உண்மையிலுமே ரொம்ப கேராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா நம்ம என்னென்னு பார்க்கலாம் என்னாச்சுன்றதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு கோவில் வந்துட்டு தென் ஹாஸ்பிட்டல் போகிறோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் மக்களே. ஹாஸ்பிட்டலில் வந்து பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பிபி எனக்கு ரொம்பவே லோவாக இருந்தது, நார்மலாகவே லோவாக தான் இருக்கும் எனக்கு, 90 சம்திங் தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே பிபி, ஆனால் அது நார்மலாக தான் இருப்பேன். இந்த தடவை எனக்கு சுற்றிக்கிட்டே தலை சுற்றிக்கிட்டே கேராகவே, எப்படி சொல்கிறதுனா, என்ன மீறியே நான் போய் தடுமாறி கீழே விழுறேன், அந்தளவுக்கு எனக்கு கேராக இருக்குது. அதனால சரி என்னன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவங்களும் தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்டாங்க, அவ்வளோவா குடிக்கலை கொஞ்ச நாளாக, அதனால் தண்ணி நிறைய குடிங்க, ஹைட்ரேட்டாக பார்த்துக்கோங்க பாடி அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. டேப்லெட்லாம் சாப்பிட்டு தண்ணிலாம் நல்லா குடித்தோம், உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, மயக்கமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. தென் நாங்கள் வரப்போ வந்து காரப்பொரியா அது வந்து சாப்பிட்டோம், மாங்காய்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அத்தை வாங்கி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பின்னாடி சைடு ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் பெருக்குவோன்ட்டு பெருக்கி வாரத்திலேருந்தேன். இது முடித்த உடனே மாமா வர சொல்லி நான் மாமா கடைக்கு லெமன் ஷாப்புக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து ஒரே மாதிரி வ்ளாக் உங்களுக்கும் பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால் நான் வந்து சரி கடையில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் என்னோடய மாமனாரோட கடைக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் கடையில் வந்து சாமிக்கு தேவையான பூஜைக்கு தேவையான எல்லா பூஜை சாமான் பொருளும் கிடைக்கும், லெமன் எல்லாமே கிடைக்கும், ஹோல்சேல்லையும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லெமன் வேணுமா சார்? இது வேணுமா? லெமன் இது இந்த லெமன் 3 ரூபாய் 10 ரூபாய் இதுதான் 3 10 ரூபா கார் இல்லாத 3 20 ரூபா காரை வீட்டுல சுத்தி பண்ணாம போதா வீடு. ஆமா கடையில உட்கார வச்சிட்டா கடை வியாபாரம் பண்றேன். 30 ரூபா 5 20 ரூபா வாங்கினேன். சரி எத்திப்பா
வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் பஜார் வீதி அப்படின்றதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. வியாபாரமும் நடந்துட்டுருக்கப்போ நான் வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் அவங்களுக்கு ஆகிடப்போகுது அப்படின்றதுனால நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே கேமரா வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு எதுவும் மேனேஜ் பண்ணி எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து எனக்கு வியாபாரம் பண்ணதே இடுப்பெலாம் வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாமா அத்தையை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் திருவள்ளூரில் இல்லை திருவள்ளூர் சுற்று வட்டாரத்தில் எங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வாங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றது என்ன ஐடியாவும் கொடுங்க, நான் அதை கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். பாய்.